சித்தர் எனும் சொல்லுக்கு சித்தி பெற்றவர்கள் என்றும் வீடு வேறு பெற்றவர்கள் என்றும் பொருளுண்டு. முக்காலத்தையும் கணித்து கூறும் ஆற்றல் பெற்றவர்கள் சித்தர்கள். ஈழத்திலே சித்தர்கள் காலத்திற்கு காலம் வாழ்ந்துள்ளதையும் சான்றுகள் பகிர்கின்றன. அந்த வகையில் ஈழத்து சித்தர் பரம்பரையிலே சிறப்பிற்குரியவர் தவ திரு ஜோகர் சுவாமிகள். 1872 வைகாசி மாதம் 29 யாழ்ப்பாணத்து மாவட்டபுரத்திலே அம்பலவாணர் சின்னாட்சி அம்மையாருக்கு பிறந்த குழந்தைக்கு ஜோகநாதன் என பெயர் சூட்டினர். மாவட்டபுரத்திலே பிறந்திருந்தாலும் தனது 5வது வயதினிலே ஆரம்ப கல்வியை கற்கும் பொருட்டு தனது உறவினர்களுடன் கொழும்புத்துறையில் வாழ்ந்து வந்தார். பின் நாட்களில் உயர்கல்வியையும் ஆங்கில கல்வியையும் கற்றுத்தேர்ந்து கிளிநொச்சி நீர்ப்பாசன திணைக்களத்திலே அரசு உத்தியோகம் புரிந்து வந்தார். 1897 யாழ்ப்பாணம் வருகை தந்த வங்கத்துறவி சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக சொற்பொழிவில் கலந்து கொண்டார். பின் நாட்களிலே நல்லூர் தேரடியிலே செல்லப்பா சுவாமிகளை காணவே ஜோகநாதனுக்கு ஆன்மீக உணர்வு மேலும் வலுப்பெற்றது. இதனால் தனது வாழ்க்கையில் அனைத்தையும் துறந்து செல்லப்பா சுவாமிகளுடன் நீண்டகாலம் துறவு வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஜோகநாதனுக்கு குரு செல்லப்பா சுவாமிகள் ஞான உபதேசம் வழங்கி வழி அனுப்பி வைத்தார். கொழும்புத்துறையில் இந்து மகா வித்தியாலயத்திற்கு முன் அன்றைய நாட்களில் ஓங்கி வளர்ந்திருந்த இழுப்பை மேற வேரிலே பல நாட்கள் மௌனமாய் அமர்ந்திருந்தார். சிவ யோக சுவாமிகள் அந்த காலத்திலே நடுநிசியிலே இரவு 12 அளவில் கொழும்புத்துறை முச்சந்தியிலே ஒரு இழுப்ப மரம் பாரிய விருட்சம் இருந்தது. அந்த விருட்ச வேரானது பரந்து இருந்த காரணத்தினாலே அது ஆசனம் போல அமைந்தது. அந்த இழுப்ப மர வேரிலே சுவாமிகள் தங்கியிருந்து சுமார் ஒரு மணத்தியாலத்திற்கு மேலாக தேவார திருவாசகங்களை படிப்பார். அந்த தேவார திருவாசகங்களிலே பெரும்பாலும் திருநாவுக்கரச சுவாமிகளுடைய திருத்தாண்டகம், கைலமலையானே போற்றி போற்றி என்ற அந்த திருத்தாண்டகத்தை மிகவும் விருப்போடு படிப்பார். ஒன்றில்லை, அந்த திருத்தாண்டகம் 10 ஒழுங்காக படிப்பார். அப்படி படிக்கின்ற பொழுது நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருந்த பொழுது அவர் படிக்கும் சத்தம் எங்களுடைய இல்லத்திலே ஒலித்து கொண்டிருந்தது. இன்றும் ஒலித்து கொண்டிருக்கின்றது அவருடைய குரல். அவ்வளவு நேர்த்தியாக பண்ணோடு படிப்பார். சும்மா தேவாரம் படிப்பதில்லை, பண்ணோடு தேவாரங்களை திருவாசகங்களை படிப்பார். இழுப்பை மரத்துக்கு அருகில் இருந்த குடிசையின் உரிமையாளர் வேண்டிய காலம் இங்கே தங்கலாமே என்று கேட்கவே தன் இருப்பிடத்தை ஓலை குடிசைக்கு மாற்றி கொண்டார். எங்களோட தாப்பினார் தாயும் தாய் மாமனும் அவன் மாமியும் போய் ஒரு நாள் கேட்டவையா கொட்டில் எல்லாம் வந்திருக்கும் ஓவன்று வந்திருந்தது. குசையில் உண்மையாக ஏன் வந்ததுனா செல்லப்ப சாமியை இதில் கட்டி வச்சான். நன்னியார் ஒரு கடை இருந்தது. அப்போ நன்னியார் வந்து செல்லப்ப சாமியை கட்டி வச்சுட்டேன். கட்டி வச்சு அபிஷேகம் பண்ணி அப்போ என்னை விட 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 மாட்டேன்னு விட்டேன். அதுக்கு பிறகு அவிட்டு விட்டேன். அதுக்கு பிறகு சுவாமியார் இங்கே ராவில் அங்கே இழுப்பமரத்தில் இருந்து இங்கே வந்து படுப்பேன். ராவில் படுத்து புழம்பி போயிடுவேன் நல்லூருக்கு. அப்போ அந்த அதுதான் அது அந்த காரணத்தால் நான் இதுக்குள்ள வந்தேன். தண்டை குருவை கட்டி வச்ச காரணத்தால் தான் இங்கே வந்தேன். கிட்ட ஒருத்தர் போயிடலாம். அவருக்கு ஆசை நன்னியருக்கு அவர் விழுந்து கும்பிட வேணும். ஆனால் விழுந்து கும்பிடலாம் நடந்து வரைக்கு இன்றைக்கு நான் வேறு கும்பிடணும்னு சொல்லி கொஞ்சம் அன்றைக்கு கொஞ்சம் ஆள் தான் கொஞ்சம் இதாக இருந்தவரா பிடிச்ச அந்த கப்பல் கப்பு கொட்டி கடை தான் கப்பில் கட்டி போட்டு கடையிலேருந்து கப்புறத்தை முன்பு கொளுத்தி போட்டு விழுந்து கும்பிட்டுட்டேன். அப்போ செல்லப்பேர் பத்தின வர தந்துட்டேன் அவுட்டு விடுது. அதன் பிறகு நான் விட்டு விட்டேன். இந்த கதை எங்களை விட்டு சாப்பிடும்போது அப்போ எங்களை தாப்பினாருக்கு சாப்பிடும்போது இந்த கதை சொன்னேன். அன்று எரிஞ்ச கப்புறம் தான் இன்றைக்கும் எரியும். அப்போ நாங்களும் இருக்கிறோம்.
அவர் திசையன் சாப்பிடும் நான் தம்பியெல்லாம் கீழே அப்படி தான் இருப்போம். அப்போ இந்த கதை சொன்னேன், அண்டைக்கு எரிஞ்சக்கு அப்புறம் தான் இன்றைக்கும் மெரியதண்டா நெச்சு எப்பொழுதும் கப்புறம் மெரியதண்டா சில பேர் கொடுக்குறாங்க. அப்போ தன் குருநாதன் சிறிது நேரம் தங்கிய இடத்தில் தான் தங்குவதே மிக பெரும் பாக்கியமாக கருதிய ஜோகர் சுவாமிகள் தனது குடிசைக்கு வரும் அடியவர்களிடம் தேவாரங்கள் சிவபுராணங்களை பாடச் சொல்வதில் மிகுந்த கவனம் எடுத்தார். அடியவர் வந்தால் தேவாரம் பாட சொல்வார். தேவாரம் பாடுவினம் நமக்கு அநேகமாக சிவபுராணம் எல்லாரும் சிவபுராணம் பாடுறேன். விளக்கு ஏற்றி அப்போ லைட் இல்லை தான், எலக்ட்ரிசிட்டி இல்லை, விளக்கு தான், விளக்கு ஏற்றி எல்லாரும் சிவபுராணம் பாடுவினம். தேவாரங்கள் அச்சிந்தனைகள் எல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் அவருடைய ஆலயத்திலே பலர் வந்து குழுமுவார்கள். அதிலே நானும் ஒருவன். நான் சிறுவனாக பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற காலம் அப்பொழுது ஊதுபத்தி எரியும், கற்பூரம் எரியும், மலர்களால் அவருடைய பாதத்தை அர்ச்சனை செய்வார்கள் வருகின்றவர்கள். அந்த நேரத்திலே அவையெல்லாம் இறுதியாகிய இந்த தேவார திருவாசகங்களை நாங்கள் அவர் சொல்ல சொல்ல நாங்கள் பாடுவோம். அதுவும் சிவபுராணம், மாணிக்கவாச சுவாமிகளுடைய சிவபுராணத்தை மிகவும் பயபக்தியோடு அவர் பாடுகின்ற பொழுது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று படிக்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் மெய் சிரிக்கும். நாங்களும் மிகவும் பயபக்தியோடு அந்த சிவபுராணத்தை படிப்பதுண்டு. அப்படியான அனுபவங்கள் எங்களுக்கு அந்த காலத்திலே கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். 1963 அவரை போய் சந்தித்தது உண்மை. என்னுடைய தகப்பனார் வருடா வருடம் அவரை வந்து இங்கு வந்து சென்று இங்கு வந்து சந்திப்பார். நாங்கள் கொழும்பில் அப்பொழுது இருந்தோம். 1963 நான் சட்டக்கல்லூரியில் மாணவனாக இருந்த காலத்திலே தகப்பனாருடன் தாயுடன் தங்கையாருடன் அங்கு வந்திருந்தேன். வந்ததும் யாரடா என்று கேட்டார். நல்ல வெள்ளத்தாடி அந்த இப்போ இருக்கிற அந்த ரூமில் தான் இருந்தவர். அப்போது என்னுடைய தகப்பனார் நான் கணேசுவாதி வந்திருக்கிறேன் என்று ஒரு சொன்னார். யாரடா கணேசுவாதி, உனக்கும் எனக்கும் என்னடா தொடர்பு, எங்களுக்குள்ள உறவொன்றும் இல்லை என்னோ என்று அந்த விதமான பேச்சுகளில் பேசி மிகவும் காரசாரமாக பேசிவிட்டார். என்னுடைய தகப்பனார் அழத் தொடங்கிவிட்டார். நாங்கள் பதட்டப்பட்டு பார்த்து கொண்டு இருந்தோம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் அப்பாவை கூப்பிட்டு வா 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 பரவாயில்ல பரவாயில்ல இரு என்று சொல்லி எங்களுக்கு வாழைப்பழம் எல்லாம் தந்து ஒன்றை ஒன்றை காய்ச்சி கொண்டு வழக்கமாக கதைக்கிற மாதிரி காய்ச்சி கொண்டு இருந்தார். விபூதி தந்தார். ஜோகர் சுவாமிகளால் மேற்கொள்ளப்பட்ட பெரும் பணிகளிலே மதுவிலக்கு பிரச்சாரம் முக்கியமானது. முக்காலத்தை உணர்ந்தும் எதிலுமே பற்றற்றவராய் மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து திருவாய் மலர்ந்தருடைய வார்த்தைகள் அருமருந்தாகவே அமைந்தது. தாயாருடைய தகப்பனார் ஒரு சட்டத்தரணி. அவர் மிகவும் நெருங்கி சுவாமியாருடன் பழகி வந்திருந்தார். அவருடைய பேர் ஹரிச்சந்திரா. ஒரு நாள் அவர் சுவாமி அவர்கள் சாவகச்சேரியில் ஒரு வயல் வழியிலே நடந்து போய்கொண்டிருந்தார். அங்கு ஒருவர் ஒரு அவருடைய அன்பர் ஒருவரை சந்தித்து இது ஒரு காலை 9:45-10 இருக்கும். அவரோடு பேசி கொண்டிருந்தவர் அடட இன்றைக்கு ஹரிச்சந்திரா என்ன காண வாழ்றான், இப்போ 10 நான் போகணும் என்று சொன்னார். அந்த 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 நபருடைய பெயர் எனக்கு தெரியாது. அவரும் என்னுடைய பாட்டனாரும் நண்பர்கள். அந்த நண்பருக்குத்தான் இவர் சொல்லியிருக்கார் நான் ஹரிச்சந்திரா போய் பார்க்க போகிறேன். இப்போ சொல்லியிருக்க ஒரு 10:05 இருந்திருக்கும். என்னுடைய பாட்டனார் இங்கு கொழும்புத்துறையில் வந்து சுவாமிக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு 5-10 முதல் 10:00 அவர் உள்ளுக்குள்ளே போகவும் சுவாமி அதில் வர்றார். நீ இங்கே வர்றான்னு தெரிஞ்சு நான் இப்போ சாவச்சேரியிலேருந்து வர்றேன். இப்போ அங்கேயும் இருக்க டைம் வந்து 10:05 இங்கேயும் அவர் காணிக்க 10:05 அப்போ அவர் 15 kilometers ஆகும் சாவச்சேரியிலேருந்து யாழ்ப்பாணம். எப்படி வந்தார் என்ன செய்தார்னு தெரியாது. எப்படி தெரிய வந்தேன்னா அவரை
கிராண்ட் ஃபாதர் கண்டவர். அப்பா அவர் சொன்னார், இப்போ நீ சாமி வந்தார் இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் காலை 10 மணி போல் உன்னைத்தான் காணோம்னு சொல்லி போட்டு வந்தார். ஓ, நான் அங்கே இருக்கேக்க அவரும் வந்தவர்னு சொல்லியிருக்க தான் இப்போ தெரிஞ்சது. அவைக்குள்ள இதில் ஏதோ ஒரு விசித்திரம், ஒரு அதிசயம் நடந்தது. இவ்வாறே சித்தர்களுக்கே உரித்தான வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தாலும் 1961 சுவாமிகள் பராமரித்து வந்த பசுவிற்கு உணவு வைக்கும் போது பசு முட்டி விடவே பூமித்தாயின் மடியில் விழுந்தார். போஸ்ட் ஆஃபீஸ் நாச்சந்தியில் வேற இதுகள் கத்துங்கள், ஏன்னா வந்தோடனே குழ போடுறோம், குழை ஓடிச்சு. அப்பா கத்த தொடங்க எங்களுக்கு தெரியும் ஆள் வாரார். வந்த குழந்தை புரண்டு போய் குழைய ரெண்டு போட்டு விளக்கு மாத்தோடு போதான் மாடு இப்படி வர காலை இன்னுக்குள்ள கிடைக்கும். அளவிலே ஒரு மாட்டுத் தொழுவம் இருந்தது. அந்த மாட்டுத் தொழுவத்தை காலையில் எழுந்ததுடன் துப்புரவு செய்வார். அப்படி செய்துகின்ற பொழுது அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அதனால் அவர் பல காலம் பல மாதங்களாக மருத்துவமனையில் இருக்க நேர்ந்தது. ஒப்புயர்வற்ற உன்னத ஞானியான ஜோகர் சுவாமி தனது 92வது வயதிலே 1964 பங்குனி மாதம் 24ஆம் நாள் ஆயிலிய நட்சத்திரத்திலே அதிகாலை 3:30 மணியளவில் அவர் சீவன் உடலை விட்டு சிவனிடம் சென்றது. மறுநாள் புதின பத்திரிகைகள் ஊடாக ஈழம் முழுவதும் இச்செய்தி கொண்டு செல்லப்பட்டது. தேவார திருமுறைகள், சிவபுராணம் என்பன அடியவர்களால் பாடப்பட அவர் உடல் பூக்களால் ஆக்கப்பட்ட பூந்தொட்டியில் வைக்கப்பட்டு பெரும் திரளான மக்கள் மத்தியில் கொழும்புத்துறை துண்டி இந்து மயானத்தில் அக்னியுடன் நீராகியது. அஸ்தியை கொண்டு பின்னாட்களில் கொழும்புத்துறையில் அவர் வாழ்ந்த குடிசையினை சமாதி கோவிலாக உருவாக்கினார்கள். யோகர் சுவாமிகளால் அருளப்பட்ட கருத்துக்கள் நற்சிந்தனை எனும் நூலாக சுவாமிகள் வாழ்ந்த கால பகுதியிலேயே தொகுத்து வெளியிடப்பட்டது. ஆறுமுக நாவலர் மறைவதற்கு முன்னரே 1879 ஆறுமுக நாவலர் மறைகின்றார். அதற்கு முன்னரே எங்களுடைய சுவாமிகள் என்று சொல்லப்படுகின்ற தவத்திரு சிவயோக சுவாமிகள் 1872 இந்த அவதாரம் செய்கின்றார். அவருடைய அவதாரம் தமது இலங்கை திருநாட்டை பொறுத்த மட்டிலே ஒரு மகரிஷியினுடைய அவதாரமாக, ஒரு ஞானியினுடைய அவதாரமாக, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு ஆத்மீக புருஷருடைய அவதாரமாக கருதப்படுகின்றது. உண்மையிலே இந்த சிவயோக சுவாமிகளுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு நூல்கள், கட்டுரைகள், அவரோடு வாழ்ந்த செல்லத்துறை சுவாமிகள் போன்றவர்களுடைய எழுத்துக்கள் என்பவற்றினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட அவருடைய சிந்தனைகளை ஒருங்கே நாம் கவனித்து கொள்வதற்கு, பார்த்து கொள்வதற்கு எங்களுக்கு அவரால் அமுதமொழியாக தரப்பட்டிருக்கின்ற இந்த நற்சிந்தனை என்ற அந்த அருமருந்து அரிய நூல் எங்களுக்கு ஒரு அருமருந்தாக, தெய்வீக அவடதமாக, மந்திர மாலையாக விளங்குகின்றது. எப்படி ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகள் விளங்குகின்றனவோ, தேவாரங்கள் எப்படி போற்றப்படுகின்றனவோ, திருவருட்பாக எப்படி போற்றப்படுகின்றனவோ, அதே போல சிவயோக சுவாமிகளுடைய இந்த நற்சிந்தனை என்ற இந்த நூல் அவருடைய மந்திரமாலாவாக, மந்திரமாக, யோக மந்திரம் என்று சொன்னால் இந்த நற்சிந்தனை என்றே சொல்லலாம். ஆகவே இதில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடல்களும், ஒவ்வொரு எழுத்துக்களும், ஒவ்வொரு கடிதங்களும், கடிதங்கள் கூட அவருடைய கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் கூட இதில் பதிவாகி இருக்கின்றன. அவையெல்லாம் எங்களது ஆத்மீக பொக்கிஷங்களாக விளங்குகின்றன. நச்சிந்தனை எழுவே எனக்கு சொல்லு, அப்போ எனக்கு சொல்லுவேன். நச்சிந்தனை புத்தகத்தை எழுதும், நச்சிந்தனை 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 ஒவ்வொரு மத்தியானம் உன்னாலுக்கு ஒரு மத்தியானம் படிக்க சொல்லுவேன். நச்சிந்தனை நல்ல நல்ல சிந்தனைகள். அப்போ அதை அவர் அந்த நல்ல சிந்தனைகளை அவர் வந்து விதைச்சிட்டு போனவர். அப்போ அதை படிக்க சொல்லுவேன். சுவாமிகளுடைய அருள் வார்த்தைகளாக எழுந்தவை நற்சிந்தனை பாடல்களாக இன்றைக்கு போற்றப்படுகின்றது. உண்மையிலே நற்சிந்தனையை ஆராய்கின்றவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். சைவ சித்தாந்தம் உண்டு, வேதாந்தம் உண்டு, அனுபூதி உண்டு, வாழ்க்கை தத்துவம் உண்டு, நிலையாமை உண்டு,
ஒரு பொருளானது தெய்வம் என்கின்ற உண்மைகளை சொல்லுகின்ற ஒரு ஒப்பற்ற சிந்தனை தான் நற்சிந்தனை. அதை விட யோசுவாமியினுடைய டீச்சிங்ஸ், போதனைகள், த வேர்ட்ஸ் ஆஃப் அவர் மாஸ்டர், நற்சிந்தனை போன்றது ஒரு வேதாந்த சித்தாந்தத்தினுடைய ஒரு சாரமாக அமைகின்றது. இந்த திருமுறைகள் ஆகமங்களில் சொல்லப்பட்ட எல்லாத்தினுடைய ஒரு சாரமாக நற்சிந்தனையில் அழகாக சுவாமிகள் எங்களுடைய யாழ்ப்பாணத்து வசன நடையில் பாடல்களை பாடியுள்ளார். நாங்கள் இந்த நற்சிந்தனையை நாங்கள் மனதார விளங்கி படிப்போமாக இருந்தால் வேறு எந்த ஒரு சமய நூலையும் நாங்கள் படிக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. காரணம் இல்லை என்றால் எல்லாத்துக்கும் ஒரு சாரமாக அது அமைந்துள்ளது. நற்சிந்தனை நூலிலே தனது குருவாகிய செல்லப்பா சுவாமிகளை முன்னிறுத்தி குரு வழிபாட்டினதும் திருவடி வழிபாட்டினதும் உயர்ந்த நிலையை கூறியுள்ளார். அவர் உண்மையிலே குருவை வழிபட வேண்டும் என்பது அவருடைய சிந்தனையாகும். என்னை என கருவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியின் தலைவைத்தான் எங்கள் குருநாதன், அன்னவிதா குருவானான் எங்கள் குருநாதன், அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன், முன்னைவினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் என்று சொல்லி அந்த குருவுக்கு பெருமை சேர்க்கின்ற, குரு வழிபாட்டுக்கு மதிப்பு கொடுக்கின்ற ஒரு உன்னத ஒரு ஞானியினுடைய அந்த வழித்தடத்திலே. நல்லூர் கந்த சுவாமி கோவில் பற்றி யோகர் சுவாமிகளால் நற்சிந்தனையிலே கூறிய கருத்துக்கள் எதிர்காலத்தை கணித்து கூறியதாகவே அமைந்துள்ளது. இந்த நல்லூர் வீதியிலே செல்லப்பா சுவாமிகளுடைய அருளை பெற்ற யோ சுவாமிகள் பல தடவை சொல்லியிருக்கிறார்கள், இந்த வீதியிலே நடந்து வந்தாலே போதும், உள்ளே போய் கும்பிடுவது ஒரு பக்கம், ஆனால் இந்த வீதியிலே நடந்தாலே தங்களை மறந்து கும்பிடுகின்ற பக்தர்கள் நடமாடுகின்ற வீதி, ஞானிகள் வாசஞ்செய்கின்ற வீதி என்று சொன்னார். நற்சிந்தனை பாடலேயே இவற்றையெல்லாம் ஞாபகப்படுத்தினார்கள். நல்லூரில் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காலையிலே அங்க பிரதட்ட செய்கிறார்கள் என்றால் இந்த வீதியினுடைய மகத்துவத்தை மகா ஞானியாகிய யோக சுவாமிகள் நற்சிந்தனை வாயிலாக இந்த சந்ததிக்கு எடுத்துரைத்து விட்டு போயிருக்கிறார். மாவட்டபுரத்தில் பிறந்திருந்தாலும் கூட, இலங்கையின் பல பாகங்களுக்கும் சென்றாலும் கூட, அவர் முக்கியமாக நல்லூர் கோயிலை முக்கியமான ஒன்றாக கருதி அந்த தெய்வத்தை வழிபட்ட ஒரு மகாபுருஷராக காணப்படுகிறார். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தே எல்லாம் மறப்பேனொடி, கிளிய இரவு புகழ் காணையினடி, ஆன்மா அழியாதென்று அன்றனுக்கு சொன்ன மொழி, நான் மறந்து போவேனொடி கிளியே நல்லூரான் தஞ்சமழி, பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி என்று எங்களுக்கு சொன்ன அந்த மகானை நாம் போற்றி துதிக்க வேண்டும். யோகர் சுவாமிகளால் தன் கைப்பட எழுதிய கடிதங்களில் கூடிய கருத்துக்கள் இந்து தத்துவத்தின் உயரிய இடம் பெறுபவையாக காணப்படுகின்றன. அவர் கைப்பட எழுதிய கடிதங்கள் உண்மையிலே அது மகா மந்திரங்களாக இறைவனுடைய எழுத்துக்கள் என்ற வகையிலே காணப்படுகின்றன. அந்த முதலாவது கடிதத்தை பார்க்கின்ற பொழுது அதிலே நான் யா ஹூ ஆம் ஐ என்ற அந்த துணிப்பொருளிலே நீ உடம்பன்று மனமன்று புத்தியும் அன்று சித்தமும் அன்று, நீ ஆத்மா, ஆத்மா ஒரு நாளும் அழியாது, இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மையை உனது உள்ளத்தில் நன்றாக புரிய கடவது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்றுண்டு, அதாவது தரும நெறியில் பிசகாதே. எவ்வுயிரும் பெருமான் திருமுன்னிலையில் என்று திருமான் முன்னிலை என்று சாதனை செய், கடவுள் உள்ளும் புறமும் உள்ளவர் என்று சொல்லி இப்படிக்கு என்று முடிகின்ற பொழுது அநேகமாக கடிதங்களிலே அவனே நான் என்றும் என்றும் மறவாதவன் என்றும் நானே அவன் என்றும் என்றும் தத்துவமசி என்ற அந்த சுலோகத்தினுடைய உட்பொருளை அவனே நான் என்று சொல்கின்ற அந்த நிலையிலேதான் அவருடைய திருமுகங்கள் காணப்படுகின்றன. யாழ் பல்கலைக்கழகத்திலே நற்சிந்தனை பாடல்கள் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் பரமசிவன் ஆலயத்தில் தொடர்ந்தும் பாடுபெற்று வருகின்றமை சிறப்பிற்குரியது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சேர்வன் வள்ளல் ராமநாதனால் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீ பரமேஸ்வரன் ஆலயம் மிகச் சிறப்பாக இயங்கி வருகின்றது.
அந்த ஆலயத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இயங்குகின்ற இந்து நாகரிக துறையினர் சிவபுராணத்தையும் சிவயோக சுவாமிகளுடைய நற்சிந்தனையிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு பக்கத்திலே வருகின்ற பாடலையும் தினம் ஒவ்வொரு வள்ளிதோறும் படிக்கின்ற மரபு கடந்த 5 ஆண்டுகளாக அது நடைபெற்று கொண்டு வருகிறது. இவ்வாறு நற்சிந்தனையிலேயே கூறப்பட்ட கருத்துக்களுக்கு நிகர் பெருமதி இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையாக யோகர் சுவாமிகளால் அருளப்பட்ட நற்சிந்தனை விளங்குகின்றது என்றால் அது மிகையாகாது. புனரதங்களிலே அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மம், சர்மம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம் என்று முவனிடத மகரிஷிகள் சொன்ன மகா வாக்கியங்கள் போல இந்த நற்சிந்தனை பாடல்கள் முழுவதும் மகா வாக்கியங்கள். இந்த மகா வாக்கியங்கள் நிச்சயமாக எங்களுடைய தமிழர்களை எங்களுடைய இன்னல்களை போக்கும் என்று கருதுகிறோம். கொழும்பு துறையிலே யோகர் சுவாமிகள் வாழ்ந்த சிறு குடிசையில் ஏற்றப்பட்ட ஆன்மீக தீபத்தின் வெளிச்சம் உலகம் முழுவதும் பறந்து சென்றது. யாழ்ப்பாணத்து மாமுனிவர் என்று பலராலும் அழைக்கப்பட்டு வழிபடப்படும் சிவயோக சுவாமிகள் கொழும்பு துறையிலே ஒரு சிறு குடிசை கொட்டிலே வாழ்ந்து வந்தாலும் அவருடைய ஆன்மீக அதிர்வலைகள் உலகெங்கும் வியாபித்து இருந்ததென்றுதான் கூற வேண்டும். இப்பொழுது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த ஆன்மீக பலம் என்பது கொழும்புத்துறையில் அந்த சிறு குடிசையிலிருந்து உலகளாவிய ரீதியில் பரவியிருந்தது. உண்மையிலே இந்த சிவயோக சுவாமிகளுடைய சிந்தனை பரவலை நாம் பார்க்கின்ற பொழுது இன்று நாம் கனடா, லண்டன் மாநகர், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்ற பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் இந்த சிவயோக சுவாமியினுடைய குருபூசை தினத்தை மகோன்னதமான ஒரு விழாவாக கொண்டாடுகின்ற சிறப்பை நாம் நேரடியாக கண்டு கழித்து வருகிறோம். அமெரிக்காவிலிருந்து ஈழம் வந்த ஒரு இளைஞன் யோகர் சுவாமிகளால் ஆட்கொள்ளப்பட்டு சுப்பிரமணிய சுவாமிகளினும் தீட்சா நாமம் வழங்கி அமெரிக்காவிற்கு வழி அனுப்பி வைத்தார். அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு பிறப்பால் அமெரிக்கரான ஒரு ஆங்கிலேயர் 49ஆம் ஆண்டு ஆன்மீக தாகம் கொண்டு ஒரு 22 வயது இளைஞனாக அவர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். இலங்கைக்கு வந்து அவர் ஒரு நடன குழுவுடன் வந்த அவர் பல தன் ஒரு குருவை தேடி அவர் வந்த நேரம் அவரை அளவட்டியைச் சேர்ந்த கந்தையா செட்டியார் என்கின்ற ஒரு அன்பர் அவரை கூட்டிக் கொண்டு வந்து அளவட்டியிலே வைத்து அவருக்கு தமிழ் கலாச்சாரம், சைவ பண்பாடு இவற்றை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதன் பின்னர் 49ஆம் ஆண்டு வைகாசி விசாக தினத்தில் அன்று அவர் கந்தையா செட்டியார் யோ சுவாமிகளிடம் இந்த அமெரிக்க இளைஞரை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். அவர்கள் வரும் பொழுது நல்லூர் கோயில் மாலை 4 மணிக்கு நல்லூர் கோயிலிலே வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த நல்லூர் ஆதி மூலத்திலே யோக சுவாமிகள் இந்த அமெரிக்க இளைஞருக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். பின்னர் அவர்கள் கொழும்புத்துறைக்கு வந்து கொழும்புத்துறையில் சுவாமிகளுடைய ஆச்சிரம படலையை திறக்கும் பொழுது யோக சுவாமிகள் உள்ளுக்கிருந்து ஆங்கிலத்திலே அவரை உள்ளே வரும்படி அழைத்தார். அங்கு சென்றவுடன் யோக சுவாமி கேட்ட முதல் வசனம், என்னை எப்பாவது இங்கு சந்தித்திருக்கின்றாயா? அப்பொழுது அந்த அமெரிக்கர் சொன்னார், நான் இப்பொழுது உங்களை நல்லூர் கோயிலில் சந்தித்தேன் என்று கூறினார். அங்கு குழுமி இருந்தவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சுவாமி இந்த அமெரிக்க இளைஞரை கூட்டி வந்தவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, அவர் சுவாமியை காணவில்லை. ஆனால் அந்த யோக சுவாமிகளுடைய அருட்கடாட்சம் அவர் ஒரு தரிசனமாக இவருக்கு கொடுத்துள்ளார். அந்த இளைஞருடன் உரையாடிய யோக சுவாமிகள் அவருக்கு சுப்பிரமுனிய என்கின்ற தீட்சா நாமத்தை வழங்கினார். அதன் பின்னர் அந்த முறை சுப்பிரமணியர் வெளிக்கிட்டு வெளியே போகும் பொழுது பின்னாலே யோக சுவாமிகள் வந்து அவருடைய முதுகிலே ஓங்கி அடித்து, இந்த அடி அமெரிக்காவிலே கேட்கும், உலகெங்கும் சென்று சிங்கம் போல் கர்ச்சிப்பாய், நீ பல ஆலயங்களை அமைப்பாய், பலருக்கு உணவளிப்பாய் என்று ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பினார். அதன் பின்னர் சில தடவைகள் மீண்டும் அந்த அமெரிக்க சுப்பிரமணியர் யோ சுவாமிகளை சென்று தரிசித்துள்ளார். அந்த
சுப்பிரமணிய சுவாமிகள் என்று உலகளாவிய ரீதியிலே போற்றப்படும் சைவ சமய ஞானி ஆகிய சுப்பிரமணிய சுவாமிகளுடைய அந்த தீட்சையும் அந்த ஆன்மீக பலமும் கொழும்பு துறையிலே யோக சுவாமிகளுடைய அந்த சிறு ஆச்சிரமத்திலே நடைபெற்ற ஒரு அற்புதம் என்று தான் கூற வேணும். சுப்பிரமணிய சுவாமிகள் அதன் பின் அளவட்டியிலே ஒரு ஆச்சிரமத்தை அமைத்ததோடு மீண்டும் அமெரிக்காவிற்கு சென்று தனது முதலாவது ஆச்சிரமத்தினை சான் பிரான்சிஸ்கோ நகரத்திலே அமைத்தார். அங்கு அவர் ஒரு முருகன் ஆலயத்தை அமைத்தார். மேலை தேசத்திலே உருவான முதலாவது இந்து கோயில் அந்த சான் பிரான்சிஸ்கோ கோயில். இன்றும் சிவமுருகன் ஆலயம் என்ற பெயருடன் கொன்கோட் என்கின்ற நகரத்திலே அந்த ஆலயம் இருந்து வருகின்றது. அந்த ஆலயத்திலே நீங்கள் போனீர்களாக இருந்தால் முன்னுக்கு முருகனுக்கு முதல் தெரிவது ஒரு பெரிய ஒரு யோக சுவாமியுடைய படமும் திருவுருவச் சிலையும் தான். இதிலிருந்து என்னத்தினை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தால், இந்தியாவிலிருந்து இந்த டயஸ்பூரான்னு சொல்லி புலன்பெயர்ந்து பலவர் வேலை தேசங்களுக்கு சென்றிருந்தாலும், சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிற்கு சென்று வேதாந்த கருத்துக்களை பரப்பியிருந்தாலும், தூய யாழ்ப்பாணத்து சைவ சமய வழிபாட்டு முறைகளை மேலை தேசங்களிலும் உலகளாவிய ரீதியிலே வேரூன்ற செய்தவர் யாழ்ப்பாணத்து முனிவர் யோக சுவாமிகள் என்பதற்கு இது இன்றும் இருக்கின்ற ஒரு சான்றாகும். இலங்கை ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த போது இலங்கையின் அரசியல் யாப்பு உருவாக்கத்திற்கு முக்கிய பங்கு கொண்டவரான இங்கிலாந்தை சேர்ந்த சோல்பரி பிரபுவின் மகன் ஜேம்ஸ் ராமஸ் போதம் ஜோகர் சுவாமிகளின் பாதம் பணியவே சாந்த சுவாமிகளிடம் தீர்த்சா நாமத்தை வழங்கி இங்கிலாந்திற்கு வழி அனுப்பி வைத்தார். தவத்திரு யோக சுவாமிகளிடம் அருள் பெற்று எங்கள் சமய மேன்மையை பலர் உலகம் முழுவதும் பரப்பி இருக்கின்றார்கள். இலங்கையினுடைய ஆள்பதியாக இருந்த சோல்பெரி பிரபு என்றால் அறியாதவர்கள் இல்லை. இலங்கை அரசியல் யாப்பை தயாரித்தவர்களே ஒருவராக ஒரு காலத்தில் இருந்தவர் சோல்பெரி பிரபு. அவருடைய மைந்தன் இலங்கைக்கு வந்தபோது தவத்திரு யோக சுவாமிகளை சந்திக்கின்ற வாய்ப்பு பெற்றார். அந்த வாய்ப்பினாலே பெரிய பிரபுத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த சோல்பெரி பிரபுவினுடைய மகன் யோக சுவாமியால் ஆட்கொள்ளப்பட்டு நாலு முழ வேட்டி கட்டி சாந்த சுவாமிகள் என்கின்ற நாமம் அவருக்கு தீட்சா நாமமாகி கைதடியில் இருக்கின்ற மார்க்கண்டு சுவாமிகளுடைய கொட்டிலே போய் தங்கடா என்று யுவ சுவாமிகள் அனுப்பி வைத்தார். கைதடியிலே இந்த பிரபுத்துவ குடும்பத்தைச் சார்ந்த சாந்த சுவாமிகள் மார்க்கண்டு சுவாமிகளின் அணுக்க தொண்டராக கொட்டிலே பல காலம் இருந்தார். அங்கே இருந்து கொழும்புத்துறைக்கு நடந்து வருவாராம். ஒரு நாள் யுவ சுவாமிகள் சொன்னாராம், பிரபுவினுடைய மகன் சும்மா இருந்து சாப்பிடக்கூடாது, கிழக்க போ, காட்டை விட்டு நெல்லோடு திரும்பி வா, உன் வயதுக்கும் உன்னுடைய சரீரத்துக்கும் நீ பசித்தவர்களுக்கு சேவை செய்கின்ற பணி உண்டு என்று அனுப்பி வைத்தார். யோக சுவாமிகளுடைய வார்த்தையை கேட்டு மட்டக்களப்புக்கு சென்று செங்கலடியிலே காடு ஒன்றை பெற்று அந்த காட்டை சுத்தம் செய்து தானே டிராக்டர் பழகி தானே டிராக்டர் ஓடி வயல் உருவாக்கி நெல் விதைத்து நெல் மூட்டைகளை ஏற்றி கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்தது மட்டுமல்ல, இன்று சிவதொண்ட நிலையம் செங்கலடியிலே உருவாவதற்கு வித்திட்டவர் சோல்பெரி பிரபுவினுடைய மகன் சாந்த சுவாமிகள். என்னுடைய கூடான கோடி சொத்துக்கள் எல்லாம் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு போன போது கூட உரிமை கொடுக்கவில்லை, எளிமை வாழ்விலே இருந்தார். கடைசி காலத்திலே அவர்கள் இங்கிலாந்திலே ஒரு நகரத்தில் இருந்து ஒரு தூர பிரதேசத்திலே ஒரு மலை பிரதேசத்திலே ஒரு முதியோர் ஹோம் இருக்கின்ற இடத்துக்கு அருகிலே வசித்தார். அங்கே கடைசி காலம் மௌனத்திலே பல வருஷம் கழித்தார். இந்த வேளையும் திருநூற்று பூச்சோடு யோக சுவாமிகளுடைய சிந்தனையோடு இருந்த அந்த மகானை இங்கிலாந்திலே அவர் சமாதி அடைவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அடியேன் சென்று வணங்கினேன், ஆசீர்வதித்தார்.
ஆச்சரியமாக இருந்தது. சுமார் 6 அடி உயரத்தை கொண்ட அந்த உயர்ந்த பிரித்தானிய பிரஜை இந்த மண்ணிலே வந்து 4 முழம் கட்டி இத்தகைய ஆத்மீக பணியாற்றி இறுதி மூச்சு வரை யோகசுவாமியே தனக்கு எல்லாம் என்று வாழ்ந்தவர் இங்கிலாந்திலும் அந்த கூலத்திலே இருந்தார். இங்கிலாந்திலே தவத்ரி யோகசுவாமிகளை பற்றி ஆங்கிலேயர்கள் அறிவதற்கு அவர் எழுதிய கட்டுரைகளும் அவருடைய சிந்தனைகளும் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் யோகசுவாமிகளை ஆங்கிலேயர்கள் அறிய வைத்தது என்றால் மிகையாகாது. நற்சிந்தனையை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவரும் சோல்வரி பிரபுவின் மகனான சாந்த சுவாமிகளே ஆவார். சோல்வரி அவருக்கு இந்த அறையெல்லாம் அப்போ இருக்கா அவர் கீழே இல்லை இல்லை உட்கார்ந்துருந்தவர். அப்போ அங்கே அங்கேருந்து டீ கொண்டு கொடுத்தேன். இப்போ சாமி சாமிக்கு உங்களுக்கு தான் டீயன்ட்டு நீ உண்டை வேலையை பாருன்ட்டு அவருக்கு கொடுத்தாட்ட இந்த கப்பில் டீயை கொடுத்து சொன்னேன். சிங்கன்ட்ட பின்ன அவர் அவகுணாத எல்லாம் இங்கிலீஷாக பாடினேன். அவர் தான் அந்த நச்சிந்தனையை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணேன். நச்சின பாட்டெல்லாம் அமெரிக்காவை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமிகளின் வழிவந்த சீடரான பேலன் சுவாமிகள் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து 2018 பங்குனி மாதம் கொழும்புத்துறை ஜோகர் சுவாமி சமாதி கோவிலுக்கு வருகை தந்து தனது குருவின் பாதம் பணிந்தார். இப்பொழுது சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் 2001 சமாதி ஆகிவிட்டார். அதன் பின்னர் அந்த பணியை தொடர்கின்ற வேலன் சுவாமிகள் 66 அடியவர்கள் சகிதம் இங்கு வருகை தந்தார். பல புதிய அன்பவர்கள் அதாவது இந்து சமயத்தை தழுவுகின்றவர்கள் கூட இங்கு வந்திருந்தார்கள். ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால் யோக சுவாமியே அடிக்கடி சொல்லியிருக்கிறார், காலுக்கு கீழே உள்ள பூண்டுன்றி அருமை எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் காசி தேசம் என்னுடன் வந்து நான் அந்த சுவாமிகளுடன் வந்த பல வெள்ளைக்காரர்களை எனக்கு 20-30 வருடங்களாக தெரியும் அமெரிக்காவிலே. அவர்கள் இந்துக்களாக வாழ்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கனவாக இருந்தது தாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும், நல்லூர் கோயிலுக்கு போக வேண்டும், கொழும்புத்துறைக்கு வந்து யோகசுவாமிகள் வாழ்ந்த இடத்தில் வழிபட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. கடந்த 30 வருடங்களாக இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக பலருக்கு வருகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மீண்டும் அவர்கள் வரும் பொழுது எங்களுக்கு உணராத பல விடயங்களை அவர்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. என்னவென்றால் அவர்கள் 30 வருடங்களுக்கு மேலாக கற்பனையிலே படத்திலே கண்டு வழிபட்ட அந்த கொழும்புத்துறை சமாதி ஆலயத்தை அவர்கள் வந்து வழிபடும் பொழுது அங்கே உள்ள அதிர்வலைகள் அதாவது வைப்ரேஷன் சக்தி சுவாமிகளுடைய தரிசனத்தை அவர்கள் உணர்ந்து பலர் என்னுடன் அவர்கள் 6 நாட்கள் இங்கு தங்கியிருந்தார்கள். அதிகாலையிலே பலர் தாங்களாகவே சென்று அங்கு வழிபட்டார்கள். தென் அமெரிக்காவிலே சிவத்தொண்டு நிலையங்கள் மற்றும் யோக நிலையங்கள் என்பன அமைவதற்கு யோகர் சுவாமிகளின் பங்கு அளப்பெரியது. ஒரு 3-4 வருடங்களுக்கு முதல் நான் ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன், யோகசுவாமியை வழிபடுகின்றார்கள் ஸ்பானிஷ் நாட்டவர்கள். அவர்களுடன் தொடர்பு கொண்டு நான் அந்த நாட்டுக்கு போனதன் பின்னர் தான் அறிந்தேன், 40ஆம் ஆண்டுகளிலே ஒரு துறவி வந்து அங்கிருந்து இங்கு வந்து கலைப்புலவர் நவரத்னம் என்கின்ற பெரியவருடன் தொடர்பு ஏற்பட்டு அவர் இந்த ஸ்பானிஷ் அடியவரை யோகசுவாமிகளுடன் கூட்டிக் கொண்டு போனது. யோகசுவாமி அவருக்கு சந்திரபாலா என்கின்ற தீட்சா நாமத்தை வழங்கி அவரை அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர் சவுத் அமெரிக்காவில் சென்று பல நாடுகளிலே யோக சென்டர் யோகசுவாமிகளுடைய பெயரால் தியான நிலையங்களை ஆரம்பித்து இன்று சந்திரபாலா அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய சீடர் சிலர் அவர்களும் இறந்து அவர்களுடைய 3ஆம் தலைமுறையான சீடர்கள் யோகசுவாமியினுடைய படத்தை மட்டும்தான் வைத்து வழிபடுகின்றார்கள். எல்லாமே வேறு ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தெரிந்த என்னென்றால் இந்த தென் அமெரிக்க நாடுகளிலே இந்த யோக மூமெண்ட் தியானங்களை மக்கள் படிப்பதற்கு மூல காரணமானவர் யோக சுவாமிகள் என அவருடைய படத்தை வைத்து வழிபடுகின்றார்கள். தன் சீடர்கள் மூலம் ஈழத்து சித்தர்களின் பரம்பரை தொடர்ச்சியை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற பெருமையும் சிறப்பும் யோகர் சுவாமிகளையே சாரும். யோகர் சுவாமிகளால் வணங்கப்பட்டு வந்த ஒரு சில ஆலயங்களுள் கொழும்புத்துறை பதரிபீட ஆலயமும் ஒன்று. ஈழத்து பெரும் சித்தரான யோகர் சுவாமிகள் தன் பாதம் பதித்தமையினால் இவ்வாலயத்தின் மதிப்பிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்றன. எல்லாம் வல்ல
வதரி விநாயக பெருமானுடைய பாதங்களை வணங்கி கொண்டும், இந்த ஊருக்கு சொந்தமானவரும் இந்த ஊரிலே வந்து இறைவனோடு ஐக்கியமாகியவருமாகிய தவத்திரு ஜோகசுவாமி அவர்களுக்கும் இந்த ஆலயத்துக்கும் இடையிலான இடைத்தொடர்பு நீண்ட காலமாக இருந்திருக்கின்றது. ஜோகசுவாமி அவர்கள் இறை வழிபாட்டிலே உருவ வழிபாட்டில் இருந்து விலகியவர். அவர் பெரும்பாலும் உருவ வழிபாட்டினை ஏற்றுக்கொள்வது இல்லை. எந்த ஒரு ஜோகர்களும் எந்த ஒரு சித்தர்களுமே பொதுவாக உருவ வழிபாட்டை ஏற்பதில்லை. அவர்கள் மனதுக்குள்ளே இறைவனை கண்டவர்கள். மாங்காய் பாலுண்டு மலை மேலிருப்போர்க்கு தேங்காய்பால் எதுக்கடி குதம்பாய் என்று குதம்பாயி சித்தர் அவர்கள் பாடுகின்றார். நட்டக்கல்லை தெய்வமென்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுத்து சொல்லுமன்றம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் என்று இன்னொரு சித்தர் பாடுகின்றார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தானுக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று இன்னொரு பாடல் திருமூலராலை பாடப்படுகிறது. இவையாவும் சித்தர்கள் பாடல்களாக காணப்படுகின்றது. சித்தர்கள் தங்கள் மனதுக்குள்ளேயே இறைவனை கொண்டவர்கள். இறைவனை மனதிலே இருத்தி வழிபாடு ஆற்றுகின்றவர்கள். அவர்களுக்கு இந்த உருவ வழிபாடு பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதில்லை. ஆனாலும் ஜோகசுவாமி அவர்களும் இந்த ஆலயத்திலே விநாயகர் மூலமூர்த்தியாக இருந்த பொழுதும் அவருக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவலிங்க பெருமானும் இந்த ஜோகசுவாமியருக்கும் இடையிலான இடைத்தொடர்புகள் இருந்ததாக சில கர்ண பரம்பரை கதைகள் கூறப்படுகின்றது. இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய விநாயகரை விட பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்துக்கு அவர் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்தார். சிவராத்திரி காலங்களிலே அவர் இங்கே வந்து அந்த சிவபெருமானை நினைத்து நாலு ஜாம காலங்களிலும் பஜனைகள் வைத்ததாக அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது தங்களை எல்லாம் இந்த ஜோகசுவாமியார் அவர்கள் கூப்பிட்டு இந்த ஆலயத்திலே இருந்து சிவராத்திரி காலங்களிலே பஜனை செய்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. பிள்ளையாவிலையும் சிவராத்திரிக்கு கேக்கநாராயண பண்டிதர் சோதண்டர் அவரை சொல்லி பிள்ளையாவில் பயன் சொல்லி சொந்த புராணம் இவனுக்கெல்லாம் பயன் சொல்லிட்டு இங்கே வந்தேன்னே சாப்பார் முதல் இங்க சிவராத்திரி அவர் தொடங்கினது சுவாமிகள் வாழ்ந்த குடிசைக்கு முன்பாக அமைந்துள்ள கொழும்புத்துறை இந்து மகா வித்யாலயத்தின் ஆன்மீக குருவாகவும் யோகர் சுவாமிகள் விளங்கினார். அவருடைய பாடசாலைக்கும் யோகர் சுவாமிகளுக்கும் இடையிலே மிக மிக நெருக்கமான அந்யோன்ய தொடர்பு ஒன்று, ஆன்மீக தொடர்பு ஒன்று மிக நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. தற்போதும் நமது பாடசாலையிலே பிரதி வெள்ளிக்கிழமைகள் தோறும் அவருடைய நற்சிந்தனை பாடல்கள் பாடி அவரை வழிபடுகின்ற மரபு தொடர்ந்தும் பேணப்பட்டு வருகின்றது. இப்படியாக எங்களுடைய பாடசாலைக்கும் யோகசுவாமிகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு, அவர் சமாதி அடைந்தாலும் அவர்களுடைய ஆசி என்றென்றும் எங்களுடைய மாணவர்களுக்கு கிடைத்ததை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நிறைவாக எமது பாடசாலை மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டுமென்ற பேரெண்ணத்தோடு ஜோகர் சுவாமிகளுடைய அடியார்களுடைய ஆதரவோடு மாணவர்களுக்கான நற்சிந்தனை பாடல்களில் போட்டிகள் வைக்கப்பட்டு சிறப்பான பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்ற அந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றது, வழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே என்னை எனக் கருவித்தான் எங்கள் குருநாதன் என்ற வகையிலே எங்களுடைய ஆன்மீக குருவாக ஆன்மீக வழிகாட்டியாக எமது கொழும்புத்துறை இந்து மகா வித்யாலயத்தினுடைய ஆன்மீக குருவாக தவ திரு ஜோகர் சுவாமிகள் அவர்கள் விளங்குகின்றார்கள் என்று. அகன்ற நெற்றியில் வெண்ணீர் தரித்து வெள்ளை நிற வேட்டி கட்டி தோளிலே ஓர் துண்டு போட்டு சிரித்த முகமும் கனிவான பேச்சுடனும் முக்காலத்தையும் உணர்ந்தும் தான் ஒரு சித்தர் என்றே காட்டிக்கொள்ளாது உலகம் முழுவதும் இந்து மதத்தின் தத்துவத்தையும் தமிழ் மொழியின் சிறப்பையும் கொண்டு சென்ற பெருமை அனைத்தும் ஈழத்து சித்தர் தவத்திரு ஜோகர் சுவாமியையே சாரும். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவர் குதவினர் எவரவர் குதவிலர் தமை உணர்வது தனை தன் தமை உணர்வது தன்னை உணர்வதுவே, தன்னை அறிந்தால்தான் தலைவனை அறியலாம். இதுதான் சைவ சித்தாந்தம். எவன் ஒருதன் தன்னை முதல் உணர்கிறானோ அறிகிறானோ அவன்தான்
தலைவன் என்று சொல்லப்படுகின்ற சிவனை அறியலாம். அந்த அதனை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து காட்டிய ஒரு மகா புருஷரை நீங்கள் பதிவு செய்கின்றீர்கள். சொன்ன விதைச்சிட்டு போகிறோம் முளைக்கும் சொன்னேன், விதைச்சிட்டு போகிறோம் முளைக்கும். சும்மா இரு, ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்பவோ முடிந்த காரியம் என்கின்ற அவருடைய சிந்தனைகளை மனதிலே இருத்தி அதனை செயலாக மாற்றி நாங்களும் எங் வாழ்வில் வாழ்வோமாக. இந்தியாவிலே சுமார்த்த சம்பிரதாயத்தின் மூலகுரு என்றால் ஆதிசங்கரை சொல்லுவார்கள். ஈழத்தை பொறுத்த மட்டிலே மூலகுரு என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அறிய இருந்த மூலகுருவாக கடைச்சுவாமி, முக்தி ஆனந்தர் என்ற தீட்சா நாமத்தையுடைய கடைச்சுவாமியை சொல்லுவார்கள். ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் என்றால், மேலை தேசத்தில் ஸ்பானிஷ் நாடுகள், அமெரிக்கா போன்ற உங்களுடைய மூலகுரு என்றென்றால் கொழும்புத்துறை குரவன், கொழும்புத்துறை யோக சுவாமிகள் என்று சொல்கிறார்கள். எனவே அப்பேற்பட்டு ஒரு பெருமை வாழ்ந்த ஒரு ஞானியர் தான் யோக சுவாமிகள். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு யோசித்தோம், அவர் போயிட்டார் 64, உனக்கும் எனக்கும் என்னடா தொடர்பு என்று சொன்னது வந்து, இதுவரை காலமும் தொடர்பு இருந்தது, இனி உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, நீ என்னை காண மாட்டா, நான் உன்னை காண மாட்டேன் என்றது அவர் மறைமுகமாக சொன்னதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அதை. ஆகவே அவர் முற்றிலும் உணர்ந்த விஞ்ஞானி. அவரை போன்றவர்கள் பக்கத்திலே இருக்கும்போது பல விஷயங்களையும் நாங்கள் ஊடுருவி அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் உடனே விளங்காது, ஏசுவது போல் இருக்கும், அடிப்பது போல் இருக்கும், அவற்றில் எல்லாம் ஏதோ ஒரு அவருடைய அருள் இருக்கின்றது என்பதை பிறகுதான் எங்களுக்கு தெரிய வரும். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு ஞானியை என்னுடைய வாழ்க்கையிலே கண்டது பெரும் பாக்கியம் என்று கருதுகின்றேன். குருவினுடைய அருள் இருக்கின்றது. எவ்வளவு காலம் சென்றாலும் இந்த குருவின் இந்த குருமார்களை மனதில் நினைத்து உண்மையாக வழிபட்டால், அவர்களிடம் கேட்டால் அவர்களுடைய அருள் கிடைக்கும். இப்பொழுது கூட இந்த இடத்திலே யோகசுவாமி நிற்கின்றார் என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்களுக்கு என்னென்ன துன்பம் இன்னும் வரும் என்று சொல்லுவது போலத்தான், பஞ்சம் படை வந்தால் என்ன, பாரெல்லாம் வெந்தால் என்ன, அஞ்சுவமோ நாங்களடிகளையே ஆறுமுகன் தஞ்சமடியும். யோகசுவாமிகளுக்கு தெரிந்தது மண்ணில் பஞ்சம் வரும், படைகள் வரும், துன்பங்கள் வரும், ஆனால் கடவுள்தான் எங்களுக்கு தஞ்சம் என்று அந்த மகானுக்கு என்றோ தெரிந்து விட்டது. ஈழத்தில் எம்மவர்கள் மத்தியிலே வாழ்ந்த ஈழத்து சித்தர் ஜோகர் சுவாமி அவர்களின் வாழ்வினை பதிவு செய்வது காலத்தின் கட்டளையாகவும் என் கடன் பணியாகவும் ஜோகர் சுவாமிகளின் பாதம் பணிகின்றேன்.